ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிறோம். இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம துடியலூருங்கிற இடத்துல இருக்கிறோங்க. கோயம்புத்தூர் டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. காலையில் நேரம் ரொம்ப பிஸியாக இருக்குது ரோடெல்லாம். அவினாசிலேருந்து வர்றது, அவினாசி அன்னூர் மேட்டுப்பாளையம். சென்னையிலேருந்து வரவங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர் வரவே வேண்டாம். அவினாசிலேருந்து சர்வீஸ் ரோட்டில் இறங்கி அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் சுந்தர ஊர் தான். டேம்லேருந்து வர தண்ணி நேராக பவானி போகுது, தண்ணியே இல்லை.
கோத்தகிரி வழி போகிறது, நம்ம குன்னூர் வழியில் போகிறது லெஃப்ட்டு, ஊட்டி 49 கிலோமீட்டர், குன்னூர் 32. எக்ஸ்ட்ரா தான் இருக்க மாட்டேங்குதுங்க பாருங்க, மலையே நேராக தெரிய மாட்டேங்குது, போகவே கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ ஜாலியாக ரோடு தான் பாருங்க, பான்சர் கையில் வச்சுட்டு அறம்போதையிலேயே சுற்றுவானுங்க. ரயில்வே ட்ராக் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி, மீட்டர் கேட்ஸ், போட்டு அப்படியே அடிக்க விட்டுருக்காங்க பத்து மாதிரி.
லேண்ட்ஸ்லைடாக தான் இருக்குது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மசனுக்குடி 70 கிலோமீட்டர் வருது. ஊட்டி போயிட்டு ஊட்டியிலேருந்து இறங்கணுங்க மசனுக்குடி. அப்படியே பந்திப்பூர் போய் மைசூர் போகிற ரூட் அது. நிறைய பேர் மைசூர் பெங்களூர் இந்த ரூட்லேயும் போகிறாங்க. இன்னும் உங்களுக்கு கிலோமீட்டர் கம்மி ஆனாலும் பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகம் இருக்கும். ட்ரெயின்ஸில் போகிற மாதிரி டைமிங் எடுக்க முடியாது. அப்புறம் மசனக்குடி ரூட் பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது. டூ வீலரெல்லாம் ஈவினிங் மேலே விட மாட்டாங்க, ஏர்லி மார்னிங் வரைக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா அனிமல்ஸ் நிறையா இருக்குது. ரிசர்வ் ஃபாரஸ்ட் பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது. இப்போ பர்லியா இருந்தால் 6 கிலோமீட்டர். ஸ்டாண்ட் பண்ணது பாருங்க, அதே பெரிய விஷயம். நம்ம ஆளை கட்டுற பிரிட்ஜ் எல்லாம் ஓப்பனிங் குள்ளே உடஞ்சு போகுது. லாக்டவுன் டைம் போன வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா இ பாஸ் இருந்தது. ரொம்ப மெடிக்கல் ரீசன் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. பாவம் இங்கே இருக்கவங்கெல்லாம் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் நம்பிக்கை இருக்குது. ஹோட்டலு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இப்போ 2 வருஷமாகவே இங்கே வரும்படியே இல்லை அவங்களுக்கெல்லாம். பாருங்க
ஸ்ட்ரீட்லாம் வரும் பாருங்க, மிலிட்ரி கேன்டோன்மெண்ட் வெல்லிங்டன். இதோ பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் தயாரிக்கிற இடம் உள்ளூர் வெல்லிங்டன். லெஃப்ட் போனோம்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டு வந்துடும். நம்ம அடுத்த ரவுண்டில் லெஃப்ட் போவோம். இதுதான் மார்க்கெட் ரோடு, கேரிங் கிராஸ். இதாங்க பஜார், ஊட்டி பஜார். இது அப்படியே நேராக போனோம்னா போட் ஹவுஸும் வந்துடும். லெஃப்ட் போனோம்னா பஸ் ஸ்டாப்புங்க, ஊட்டி பஸ் ஸ்டாண்டு. ரைட் சைட் தெரியாது ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் போறதுக்கு எப்படி ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கும். கோட்டகிரி 27, கோயம்புத்தூர் 83. இன்னொரு டீ சாப்பிடணும்னு பாக்குறேன். இதுதான் வியூ பாயிண்டா இருக்குது. கடையில் நிறுத்தி ஒரு டீ சாப்பிடலாம்னு இருக்கிறேன். Please subscribe.